ஹே கைஸ், நீங்கள் நான் ரெண்டு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியாவை குயிட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லலாம் தான் அப்படின்னு. ஸோ பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஒரு 24 ஹவர்ஸ் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாஸையும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்கள் வந்து இது மூலிமா கற்றுக்கலாம். அப்படி என்ன விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ் வந்து டிவி பார்க்காம, ஸோ சோஷியல் மீடியாஸை மட்டும் அவாய்ட் பண்ணாமல் இல்லை, டிவி பார்க்காமல் இருக்கணும். அதே சமயம் வந்து யூடியூப்பு, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போகாமல் சும்மா உட்காந்து பாருங்களேன். ஸோ அந்த 24 ஹவர்ஸில் பாதி நேரம் நீங்கள் தூங்கிடுவீங்க. பட் அது போக நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள், நீங்கள் புக்ஸு படிக்கலாம். ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்டு கிடைக்குது, அண்டு ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் புக்ஸ் படிக்கிறதுனால நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ என்ன புக்ஸ் படிக்கிறது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச நீச், அதாவது நீங்கள் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த சம்மந்தமாக வந்து எதாவது புக் படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் புக் படிக்கலாம். ஸோ ஸ்பிரிச்சுவல் புக் படிக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா வந்து விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் புக் அந்த மாதிரி ஏதாவது புக்ஸ் வாங்கி படிக்கலாம். ஸோ 24 ஹவர்ஸ் வந்து நான் ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக குயிட் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு இதையுமே பார்க்காம, ஜஸ்ட் ஒரு டிவி கூட பார்க்காம சும்மா தான் உட்காந்துருந்தேன். அதில் என்னென்ன, சரி சும்மா உட்கார முடியாது, நம்மளாலே உட்கார முடியாது. ஸோ ஏதாவது புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு படித்தேன். ஸோ நீங்கள் இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியேவும் போகக்கூடாது, யாரையும் ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் பண்ணி பாருங்கள், பண்ணி தான் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இந்த மாதிரி நிறையா வளர்ந்துருக்கும் போது கம்ப்ளீட்டாக உங்களால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அதில் வந்து கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். ஸோ 24 ஹவர்ஸ் வந்து குயிட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி உள்ள ஒரு சுச்சுவேஷனில், ஒரு நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்துடலாம். பட் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் 24 ஹவர்ஸ் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாஸையும் டிவிஸையும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பண்ணி தான் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப் சேனல் க்ரோத்தே ஆகலை. ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து எந்த ஒரு வியூஸும் வரல, சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகலை. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நானே வந்து மொக்கத்தரமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு எனக்கே நல்லா தெரியும். ஸோ இனிமேல் வந்து அந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டு சேஞ்ச் பண்ணணும். அதனால தான் வந்து டெய்லி போட்டுட்டு இருந்த வீடியோஸை வந்து வீக்லி 2 வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகலை, வியூஸும் இன்க்ரீஸ் ஆகலை, டென்ஷன் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக அந்த மாதிரி படிக்கிறதுனால அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ யூடியூப்பில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து என்னால் இன்க்ரீஸ் ஆகலை, சப்ஸ்கிரைபர் வந்து நல்லா ஒரு ரீச் ஆகிட்டு இருக்கும்போது சடனாக நின்றுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறது யூடியூபர்ஸுக்கு அண்ட் என்னுடைய சேனலுக்கும் அதே ஒரு நிலைமை தான். ஸோ இனிமேல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய சப்போர்ட்டில் தான் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்க முடியும். அதனால் உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்தாவது வீடியோஸ் வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வாரத்தில் சில டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ எந்த மாதிரி டாபிக்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. 24 ஹவர்ஸ் சேலஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், 24 ஹவர்ஸ் வந்து குயிட் பண்ணி இருக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்போம். டிவி பார்க்கக்கூடாது, சோஷியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா சும்மா வீட்டில் சும்மா பேசாமல் இருக்கணும், பார்க்கலாம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ். பை.